ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான கலக்கலான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் மசாலா வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், அது கசப்புத்தன்மையை உருவாக்கிடும். ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 3 ஆனியனை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஆனியன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வேகணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த உப்பு அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வேகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நீங்கள் இப்படி வதக்கிட்டே இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த ஆனியன் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். 1:1 ரேஷியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணப்போ எப்பவும் சொல்கிறது தான், ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த இஞ்சி வெள்ளைப்பூடோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து மீடியம் சைஸாகவே எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. சில பேர் வெங்காயம் தக்காளி ஒன்றா சேர்த்து போடுவாங்க, ஆனால் அது போடக்கூடாது, அது தப்பான ப்ராசஸ். அப்போது வெங்காயம் வந்து வேகாது, தக்காளி சீக்கிரம் வெந்துடும். ஸோ டிஷ்ஷோட டேஸ்ட்டே வந்து கெட்டு போயிடும். ஸோ பார்த்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வேக வச்சுட்டு தக்காளி போடுங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அதை நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மசாலாவையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு அடுத்தடுத்து நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா அதோடய கலரும் அதோடய ஃப்ளேவரும் நல்லாவே அந்த ஆயிலில் மிங்கிள் ஆயிரும். அந்த மசாலாவும் நல்ல ஒரு ஃப்ளேவரபுளாக இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்ல ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி ஆயிலில் இந்த சில்லி பவுடரை வந்து ஃப்ரை பண்ணுறப்போ அதுக்கு அந்த டிஷ்ஷுக்கான நல்ல ஒரு கலர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா மசாலா சீக்கிரம் கரிஞ்சி போயிடும். ஓகே, இப்போ அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா மசாலா வந்து சீக்கிரம் எண்ணெயில் கரிஞ்சி போயிடும். ஸோ அது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளோட டிஷ்ஷுக்கு கொடுத்துரும். ஸோ அது இல்லாமல் நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது கரெக்டாக வரணுன்றதுக்காண்டி நான் ஃப்ளேமை லோவில் வச்சுருக்குறேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டை எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்லோ குக்கிங் பண்ணுறப்போ அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிப்பிடிக்காமல் வரும். சரிங்களா? இப்போது 1 கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல வதங்கிருச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். இல்லை முழுசு முழுசாக எதுவுமே வாயில் படாது.
குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து எல்லாம் மிங்கிளாகி மிக்ஸ் ஆனால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதுக்காகனா, நம்ம இப்போது நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோ சேர்க்க போகிறோம். ப்ரான்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணி 1 kg வந்து ஆட் பண்ணுறேன். சரிங்களா, நான் வந்துட்டு ஒரு 1.5 kg வாங்கினேன். அந்த வேஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு 1 kg கிடைக்கும். இந்த சைஸ் ப்ரான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட பெருசு கிடைச்சாலும் இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவரபுளாக இருக்கும். சரிங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. எதுக்காகனா, ப்ரான்ஸ் வந்து சீக்கிரம் வெந்து சுருங்கிரும், ஸோ ரப்பர் மாதிரி ஆயிரும் ரொம்ப வெந்துச்சுன்னா. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், சால்ட்டு தேவைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லெவல் பண்ணியாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருந்தா போதும். 10 நிமிஷம் கூட அதிகம்தான், ஒரு 8 நிமிஷம் போதும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/2 lemon வந்து அதோடய ஜூஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து அந்த உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி டேஸ்டியும் ஃப்ளேவரையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரான்ஸை செக் பண்ணி பார்த்துடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ப்ரான்ஸ் வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா, சி டைப்பில் இருந்ததுன்னா, அதாவது சி மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக நம்ம குக் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். ஓ மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் குக்டுன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இப்போது குக் பண்ணியாச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக வதக்கிட்டு லெவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரான் மசாலா ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் மற்ற வீடியோஸையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். எதுக்காகனா, நான் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களால் தான். ஸோ ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.